நான் பரவாயில்ல, ஒரு 90 வயசு வயசான தாத்தாட்ட கப்ப கொடுத்துட்டாங்க, அவர் அங்கேருந்து புடிச்சுக்கிட்டு ஆளாத்திக்கிட்டு வர்றாரு. எங்கேயா இந்த சுகர்காரம் படுற வேதனை எவனும் படக்கூடாது ஆண்டவா. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா பாட்டு கொடுக்க முடியும்னா, திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் பேசுற என்னால மட்டும் தாங்க முடியும். அப்படியா? நீங்க யாரு? படி இழக்கிற பரமசிவன் இன்னைக்கு இல்லையா? நிறப்படி தானங்க, குறப்படி நிறப்படி தான் வாங்குவேன். நான் கொடுக்க மாட்டேன். நீங்க 4 வச்சீங்கன்னா, நீங்க 5 வச்சீங்க. சுதி சுதி தம்பி, உங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கினவங்க. அதான் சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பனிய வளமரம்டா, பண்டிப்பா சுடர்மணி இல்ல. கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால நீ 4 வச்சுக்க, நீ 3 வச்சுக்க, நீ முடிஞ்சத வச்சுக்க. இப்ப பாட போறாங்க, ரெடி? 1 2 3 நம்பர். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? 3 நாளா முட்டி வலிக்குதுமா. என் தம்பிக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பைக்கு ஓட்டி இடுப்பு வலிக்குதுமா. எங்க மஞ்சனாக்கு என்ன பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான் மாப்பிள்ள. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து கல்யாணம் வேணா கல்யாணம் வேணான்னு சொன்னாங்கல்ல, மஞ்சு பேசுற பேச்சு படம் வந்துச்சு. எப்படி சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு என் அண்ணனை கூப்பிடுன்னு பேச. என்ன பல மொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்ன இவ்வளவு கூட தெரிஞ்சா ஏண்டா கூட்டிட்டு வர்றியா? வேலையில வர ஓனான புடிச்சு வேட்டையில விட்டுட்டு குத்து வண்டி ஓட்டினாரான் டிரைவரு, அவருக்கு அடியில் கிழிஞ்சான். பனமரத்துல இருக்கான் பண்ணாடா, பரணியில கைதான் 4 கிழிஞ்ச பாவடை. பசப்பிய பாம்பு கடிக்குமா, பாக்க போனவள அவளே அடிப்பாளா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்தாலும் எடுத்த வீட்டுக்காரி மஞ்சள் ஆன போட்டு குத்துனாலும் அங்க போகாதுல. அவ இடிப்ப, இங்க வாடி நானே இடிப்பேன். என்ன சொன்ன? நானும் போட்டு தாயா பாக்குறேன், நோ சிக்னல் வருதியா? எவனோ செட்டா பாக்க சொல்லி சுச்சிய மாத்தி விட்டு போட்டா ஒரே அலை அலையா அடிக்குது. அடேங்க அப்பா, வந்ததுல இருந்து மனைவி நல பிக்கல், மனைவி நல பிடுங்கள், மனைவிய பிடிக்கல. நான் கேக்குறீங்க, கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி முட்டால கூட அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. மனைவி காட்டா இருக்கிறவன கூழாக்குறது யாரு? மனைவி. மனைவி மண்ணுல கிடக்கிறவன மண்ணவன ஆக்குறது யாரு? மனைவி. கை தட்டுக்க. ஏ தட்டுக்க தட்டுக்க தட்டுக்க. ஏ கோபுரத்துல இருந்தவனோட குப்புற விழுத்தாட்டினது யாரு? மனைவி. மண்ணுல இருந்தவன கூட மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? மனைவி. நல்ல பையனை கூட நாதாரி பயல ஆக்குனது யாரு? மனைவி. மனைவி கண்ணாடி ஒண்ணே. நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம். ஏமா, நாங்க முத்தம் கொடுத்தா நீங்க குடுப்பீங்களா? நான் கேக்குறேன், பெண்கள் சிக்கனம் இல்ல சிக்கனம் இல்லன்னு சொன்னாங்கல மஞ்சனா தானே? நான் கேக்குறேன், பெண்கள் நாங்க சிக்கனம் இல்லல, நீங்க வீட்டுக்கு நேரா போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க சம்பாரிச்ச 2000 ரூபாய் நோட்டுக்கு முத்தம் கொடுப்பீங்களாங்க? என்ன கேட்ட? நாங்க சிக்கனம்லன்னு சொல்றீங்கல்ல, நீங்க வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? இல்ல நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்க 2000 ரூபாய் நோட்டுக்கு முத்தம் கொடுப்பீங்களா? 2000 ரூபாய் நோட்டுல எத்தனை 200 ரூபாய் தாள் இருக்கு? 10 200 ரூபாயா மாத்தி 10 பேருக்கு கொடுத்தா 10 பேரும் எந்த ஊர்ல? எங்க தேவாட்டையில. எங்க ஊருக்கு வாங்க, சும்மா வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படி அயன் பண்ணி இந்த சொல்லு. நான் கேக்குறேன், கல்யாணமே பிடிக்கல கஷ்டம்னு சொல்றீங்க இல்லங்க? நான் கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி விட்டு குடிக்கலையா? ஏங்க தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டான் அடிக்கிறான். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு, பிடுங்களுக்கு தண்ணி அடிக்கிறீங்கல்ல? நான் கேக்குறேன்க்கா, நான் உங்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி தரேன் அந்த ஊர் பெண்களுக்கு. நீ வாங்கி கொடுத்துட்டு போகிறவே அவ குடும்பம் நடத்தணும். நான் கேக்குறேன், எல்லா புருஷமார்களுக்கும் பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்கு தண்ணி அடிக்கிறீங்கல்ல? அதே மாதிரி மனைவிமார்கள் நாங்க, எங்களுக்கு புருஷன் சரியில்லை, குழந்தனார் சரியில்லை, மாமனார் சரியில்லைன்னு பெண்கள்லாம் நாங்க சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சு அவங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஓ வாட எனக்கு தெரியாது, யா வாட உனக்கு தெரியாது. ஆம்லெட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏயா பாலக்கட்டையில உட்கார்ந்து குடிக்கிற ஃப்ரெண்டு கூட ஏன் ஊர் சுத்துற? வாயா வீட்டுக்கு வா, பிள்ளைங்களுக்கு தெரியாம ஒரு ஆம்லெட் போட்டு தரேன், கட்டிங்க குடிச்சு கப்புன்னு கடன்னு சொல்றமா இல்லையா? அது எல்லா பிள்ளை பொம்பளையும் சொல்லுது. சொல்றல இன்னமே
புள்ளைய பெருசாயிடுச்சு அங்க எங்க தண்ணி அடிச்சிட்டு தெரியாதிய அசிங்கமா இருக்கு. நீங்க என்ன தண்ணி அடிக்கணும் முடிவு பண்ணா வீட்டுல வாங்கி கொண்டாந்து வச்சு அடிக்க. நான் கேக்குறேன் ஓ முகர ஜெயிக்காம தரேன் ஊர் ஊரா தண்ணி குடிச்சிருத்துறேன், இதுல வீட்டுல வாங்கி கொண்டாந்து வச்சு அடிச்சா நடா பால்டாயில் மருந்து குடிச்சு செத்தா நடா அந்த மனுஷன்.